வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். மோடி அவர்கள் சொன்ன ஒத்த வார்த்தை இன்னைக்கு உலக நாடுகளே வந்து ஆடி போயிருக்காங்க. அதுவும் இந்தியா பத்தி பேசி அரங்கத்தையே அலற விட்டுருக்கிறாரு. இதனால ஆடி போயிருக்காங்க உலக நாடுகள். இதை பற்றிய மேலும் தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல பார்த்தோம் அப்படின்னா வேற வழி இல்லாம இறுதியாக இந்தியா கிட்ட சரணடைஞ்சிருக்காங்க பாகிஸ்தான். இந்தியா வர்றாரு பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். இவர் எதுக்காக வர்றாரு அப்படிங்கிற கூடுதல் தகவலையும், அதே போல பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்திய ராணுவத்துக்கு வந்து அதிரடியான ஒரு உத்தரவு ஒண்ணு போட்டிருக்காங்க, இதை நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா வந்திருக்கும் நண்பர்களும் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முதல் செய்தியாக இந்தியா கிட்ட சரணடைந்த பாகிஸ்தானை பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மோடி அவர்கள் பேசியிருக்கிறத பத்தி பார்த்தரலாம். பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சரான பிளாவல் பூட்டோ அவர்கள் வந்து வர்ற May 4 பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வர்றாரு. 2014 நவாஸ் ஷெரீப் அவர்கள் பிரதமராக இருந்த போது அவர் வந்து இந்தியா வந்தாரு. அதுக்கப்புறமா இந்தியா வரும் முதல் பாகிஸ்தானுடைய அமைச்சர் பிளாவல் பூட்டோ அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. SCO அப்படின்னு சொல்லப்படுகிற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக பிளாவல் பூட்டோ அவர்கள் வந்து இந்தியா வர்றாரு. இதனை அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வந்து உறுதியும் செஞ்சிருக்காங்க. இது தொடர்பாக பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சக ட்விட்டர் பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்தியாவில் கோவா மாநிலத்தில் வரும் May 4 மற்றும் 5 நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் எங்களுடைய, அதாவது பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சரான பிளாவல் பூட்டோ அவர்கள் கலந்து கொள்றாரு. பாகிஸ்தான் குழுவிற்கு அவர் தலைமை தாங்கி செல்றார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் வெளியுறவு அமைச்சர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கோட்பாடுகளை பாகிஸ்தான் எவ்வளவு மதிக்கிறது அப்படிங்கிறக்கும், இந்த பிராந்தியத்துடைய வெளியுறவு கொள்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் எடுத்துக்காட்டும் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து தன்னைத்தானே புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கடந்த 2001 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு வந்து தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பில் தற்போது யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சீனா, ரஷ்யா, இந்தியா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் ஆகிய நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. அதே போல ஈரான், ஆப்கானிஸ்தான், பெலாரஸ், மங்கோலியா ஆகிய நாடுகள் வந்து பார்வையாளர்களாக இருக்காங்க. மேலும் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த 2022 உச்சி மாநாடு உஸ்பெகிஸ்தானுடைய சமர்கண்ட் நகரில் நடைபெற்றது. அப்போதே இந்த ஆண்டுக்கான மாநாடு இந்தியாவில் நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில தான் வரும் May 4 மற்றும் 5 இந்த SCO மாநாடு வந்து கோவாவில் நடைபெற இருக்கு. இதுக்கு தான் பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் வந்து இந்தியாவுக்கு வர்றாரு. இது மட்டும் இல்லாம இந்தியா கிட்ட வந்து அவர் சரணடைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து திவாலாகிறதுக்கு முன்னாடி இப்போ பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பாதாளத்துக்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். இப்போ இருக்கும் பாகிஸ்தானுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு தான் பாகிஸ்தான் வந்து இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து இப்படி யாரும் வந்ததில்லை இந்தியாவுக்கு. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் வேற வழியே இல்லை. இதை நாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்தியா மட்டுமல்ல இந்தியாவுடைய நட்பு நாடுகளும் நமக்கு உதவி செய்யாமல் போயிடுவாங்க. நாமளே வந்து இப்போ பிச்சை எடுக்காத குறையாக நடு தெருவில் நிற்கிறோம். இந்த சமயத்தில் போய் நம்ம வீம்பு பிடிச்சிக்கிட்டு ஈகோ பார்த்துட்டு இருந்தோம்னா அவ்வளோதான், நம்ம பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து முடிவெடுத்து இந்தியா கிட்ட சரணடைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த SCO மாநாட்டில் பாகிஸ்தான் வந்து ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை பற்றி எழுப்போம் அப்படின்னு தெல்ல தெளிவாக இந்தியாவுக்கு தெரியும். அதற்கு பதிலடி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, தயாராக இருக்கிறாங்க இந்தியா. எந்த ஒரு மாநாட்டிலையும் கலந்துக்குதோ இல்லையோ, ஆனால் கலந்துக்கிற மாநாட்டில் காஷ்மீர் பிரச்சனையை பற்றி எழுப்பாமல் இருந்ததில் பாகிஸ்தான் அப்படி தான் சொல்லணும். இந்த முறையும் அது கண்டிப்பாக காஷ்மீர் பிரச்சனையை எடுக்கும், அதுக்கு ஓங்கி ஒரு கொட்டு வைப்பாங்க இந்தியா. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஏற்கனவே இந்தியாவை பகைத்ததுனால பாகிஸ்தானுடைய நிலைமை எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் இந்தியாவில் வந்து இந்த பிரச்சனையை கிளப்பணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடியை இந்தியா கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. அதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இன்னும் ரொம்ப நாளெலாம் இல்லை, இன்னும் 10 நாள் 15 நாள் தான். அன்னைக்கு நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இதே சமயத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தில் திரு மோடி அவர்கள் வந்து அதிர வச்சுருக்காங்க. உலகளாவிய புத்த மத உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு புதுடெல்லியில் தொடங்கி வச்சிருக்கிறாரு. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகமும் சர்வதேச புத்த மத கூட்டமைப்பும் இணைஞ்சு தான் 2 உச்சி மாநாட்டுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த விழாவை தொடங்கி வச்சு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 100 காலமாக புத்தருடைய சிந்தனையானது கணக்கிட முடியாத மக்களுடைய வாழ்வுல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் புத்தர் அவர்களுடைய சிந்தனைகளை பின்பற்றும் நபர்களின் நம்பிக்கையும் உறுதியும் உலகிற்கு வந்து பலமாக இருக்கு. உலகிற்கு இந்தியா வந்து யுத்தத்தை தரவில்லை, மாறாக புத்தரை தான் தந்திருக்கு அப்படின்னு அவர் பெருமையாக பேசியிருக்கிறாரு. மேலும் போரை துறந்து அமைதியின் மார்க்கத்தை ஏற்க வேண்டும் அப்படின்னு புத்தர் அவர்கள் கூறிய கருத்து தற்கால உலகிற்கும் பொருந்தபடியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் புத்தருடைய சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டுதான் புதிய நல்வாழ்வு திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு இந்தியா தயாராகிட்டு வர்றாங்க. அதே போல புத்தர்
அவர்களுடைய சிந்தனைகள் வந்து என்னைக்குமே அழியாது அப்படினும் அழியவும் விட மாட்டோம் காலத்தால மறக்க முடியாத ஒன்றுதான் இது அப்படினும் சொல்லிருக்காங்க பிரச்சனைகளை எதிர்கொண்டு தீர்வுக்கான புத்தர் அவர்கள் சிறந்த வழிகாட்டி அனைத்து மானுடர்களின் துயரங்களையும் தனது துயரமாக இந்தியா கருதுறாங்க வெற்றி தோல்வி சண்டை போர் ஆகியவற்றை துறந்தால்தான் உலக மகிழ்ச்சியை தழுவ முடியும் அப்படினும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க மேலும் இந்த இரண்டு நாள் நிகழ்வுல பார்த்தோம் அப்படின்னா புத்த மதமும் அமைதியும் புத்த மதத்தின் அடிப்படையில் நீடித்த சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் விவகாரம் நாளாந்த புத்த மத பாரம்பரியத்தை பாதுகாத்தல் புத்த தம்ம யாத்திரை உயிரோட்டமான பாரம்பரியம் மற்றும் புத்தர் நினைவு சின்னங்கள் ஆகிய கருப்பொருட்களின் அடிப்படையில் விவாதங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில தான் புத்தரை பத்தி பேசி உலக நாடுகளே வந்து அதிர வச்சிருக்காங்க இந்தியா இது மட்டும் இல்லாம இந்தியா வந்து இந்த விஷயத்துல இந்தியா எப்படிப்பட்ட நாடு அப்படிங்கிறத புரிய வச்சிருக்காங்க அதாவது இந்தியா வந்து அகிம்சை வழியாக மட்டும்தான் போவாங்க அடிதடி போர் மோதல் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஆதரிக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நாடு செய்யறதையும் அதாவது சீனாவை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாரு பிற நாடு மீது போர் தொடுத்தோ மோதல் போக்குல போயோ அல்லது அந்த நாட்டுடைய நிலங்களை சுரண்டியோ இந்தியாவுக்கு பழக்கம் இல்ல இந்தியா வந்து ஒரு நேர்மையான நாடு அதே போல எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு துன்பங்களையும் கொடுக்காத ஒரு நாடு மேலும் இந்தியா வந்து தேவையில்லாம எந்த ஒரு வம்பு சண்டைக்கும் போக மாட்டாங்க ஆனா வர்ற வம்ப ஒருபோதும் விட மாட்டாங்க இந்தியா வந்து அமைதியாக போயிடும் இந்தியா கிட்ட போய் சீண்டினோம்னா இந்தியா வந்து அடி வாங்கிட்டு போயிடும் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு இந்தியா கிட்ட சீண்டிடாதீங்க இந்தியா எப்படிப்பட்ட நாடு அப்படிங்கிறத இப்ப இருக்கும் உலக நாடு தலைவர்கள்ட்ட கேட்டு பாருங்க இந்தியா எப்படிப்பட்ட பலம் வாய்ந்த நாடாக இருக்கு குறிப்பாக சீனா கிட்ட இந்தியாவை பத்தி கேட்டு பாருங்க சீனாவுக்கு நல்லா தெரியும் சீன ராணுவத்தினர் எப்படி இந்தியா கிட்ட அடி வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது உலக நாடுகளே பார்த்தாங்க குறிப்பாக சீன ராணுவத்தினருக்கு இதுல நல்ல அனுபவம் இருக்கு அதனால இந்தியாவை தொடர்றதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சுட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து உலக நாடுகளையே வந்து அதிர வச்சிருக்கிறாரு உண்மைதான் நண்பர்களே நம்முடைய இந்திய ராணுவமும் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையின் தான் இன்னைக்கு உலக அரங்கில் நம்ம எவ்வளவு சக்தி வாய்ந்த நாடாக மாறியிருக்கோம் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டியிருக்கு அவருடைய ஒவ்வொரு துணிச்சலான முடிவும் தான் இன்னைக்கு இந்தியா வந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லணும் அதுக்கு நம்முடைய மிகப்பெரிய நன்றியை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு சொல்லிடலாம் இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ராணுவத்துக்கு அதிரடியான உத்தரவு போட்டு நீங்க எல்லாம் இதை கண்டிப்பா உடனே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க எல்லையில வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பதற்றம் வந்து நிலவிட்டு வருது அதனால நம்ம வந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க லடாக் எல்லையில் கடந்த 2020 இந்திய சீன வீரர்களுக்கிடையே நடந்த மோதலுக்கு அப்புறம் கடந்த 3 வருஷமாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சுமூகமான நிலை அப்படிங்கிறது திரும்பவே இல்லை மேலும் அந்த சர்ச்சைக்குரிய பகுதிகளில் அங்கேருந்து தங்களுடைய இராணுவத்தை விளக்குறதுக்கு சீனா வந்து மறுத்துட்டு வர்றாங்க இதனால தான் இங்கே தொடர்ந்து பதற்றம் வந்து நிலவிட்டு வருது அதனால் சீனாவுடனான எல்லையை மிகவும் விழிப்புடனும் நாம் கண்காணிக்கணும் 24 மணி நேரமும் நாம் வந்து தீவிரமான கண்காணிப்போடு இருக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய இராணுவத்துக்கு நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க டெல்லியில் நடந்து வரும் ராணுவ தளபதிகளுக்கான மாநாட்டில் நேற்று பேசியிருக்கிறாரு அப்பதான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா நம்முடைய நாட்டுடைய பாதுகாப்பு தான் மத்திய அரசுடைய உச்சபட்ச முன்னுரிமை எல்லையில் பணிபுரியும் ஒவ்வொரு ராணுவ வீரருக்கும் சிறந்த ஆயுதங்கள் மற்றும் வசதிகளை வழங்குறது தான் நம்முடைய அரசுடைய நோக்கம் அப்படின்னும் அதை உங்கள் அனைவருக்கும் நான் வந்து உறுதியளிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் உலகெங்கிலும் இருக்கும் புவிசார் அரசியல் மாற்றங்களை கவனித்து அதற்கேற்ப தாங்கள் வந்து திட்டமிடல் மற்றும் யுத்திகளை வந்து ஆயுதப்படைகள் வந்து வடிவமைக்க வேண்டும் அப்படின்னும் சீனா போன்ற நாடுகளுக்கு நாம் சிம்ம சொப்பனமாக இருக்கோம் இது பத்தாது இன்னும் வந்து அந்த நாடுகளுக்கு நாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அடியை கொடுக்கணும் அப்படின்னும் அதனால விழிப்புடன் நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் காஷ்மீரில் பயங்கரவாத நடவடிக்கைகள் வந்து கணிசமாக குறைஞ்சிருக்கு இதனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அமைதி மற்றும் நிலைத்தன்மை வந்து ஏற்பட்டிருக்கு அதே போல் வடகிழக்கு மாநிலங்களில் கூட இராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையினால் உள்நாட்டு பாதுகாப்பில் அதிகமான முன்னேற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் அமைதிக்கான அரசின் முயற்சிகளுக்கு சவால் விடும் தேச விரோத அமைப்புகளுக்கு எதிராக நாம் வந்து விழிப்புடன் இருக்க தான் வேணும் மாறி வரும் இந்த காலகட்டத்தில் அச்சுறுத்தல் மற்றும் ஆயுதங்களின் போக்கு வந்து மிகவும் மாறிட்டு வருது அதுக்கேற்ப நம்முடைய தற்காப்புக்கு வந்து நாம தயாராகி கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் நிகழ்நேர நுண்ணறிவை மிகவும் திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டியதும் அவசியம் அப்படின்னும் அதற்கான அவசியம் நமக்கு இருக்கு இதனால எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள நாம முழுமையாக தயாராக முடியும் ஒவ்வொரு ராணுவ வீரர் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் நலன் மற்றும் நல்வாழ்வு தான் நம்முடைய அரசுடைய முக்கிய நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் அதே போல ஆயுதப்படைகளுக்கு மட்டுமில்லாம அவர்களுடைய குடும்பங்களுடைய நலன்களையும் உறுதி செய்யவும் நம்முடைய அரசு வந்து உறுதி பூண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு தேசத்துடைய பாதுகாப்புக்காக
ஆயுத படைகள் பாடுபடுவதை போன்று ஆயுத படைகளுக்காக அரசு வந்து முனைப்புடன் செயல்பட்டு வருது அப்படின்னும் ராஜ்நாத் சிங் அவர்கள் நேற்று தினம் பேசியிருக்காங்க. டெல்லியில் கடந்த 17 முதல் 5 நாட்கள் நடைபெறும் இராணுவ தளபதிகள் மாநாட்டில் தேச பாதுகாப்புக்கு எழுந்துள்ள சவால்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படுது. குறிப்பாக சீனா மற்றும் பாகிஸ்தானுடனான எல்லையில் படைகளின் தயார் நிலையை வலுப்படுத்துவது குறித்தும் ஆலோசனை வந்து நடந்துட்டு வருது. மேலும் இந்த மாநாட்டுடைய முடிவுல பார்த்தோம் அப்படின்னா இராணுவத்துக்கான முக்கியமான கொள்கை முடிவுகளும் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. அதனால சீனா போன்ற நாடுகள் வந்து எப்ப வேணாலும் நம்முடைய எல்லை பகுதிக்குள்ள நுழையலாம். சீனா வந்து அங்கே அதிக அளவுல இராணுவ துருப்புகளை வந்து நுப்பாட்டி வச்சிருக்காங்க. அதனால எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால கணிக்கவே முடியாது. அதுக்காக நம்முடைய இராணுவத்தினர் வந்து உச்சக்கட்ட தயார் நிலையில இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட அசரக்கூடாது. அசராம நம்முடைய இராணுவத்தினர் வந்து சீனாவுக்கு சிம்ம சொப்பனமாக சீனாவுடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்ட வேண்டும். அப்போதான் சீனா வந்து அடங்கி போகும். நாம் இது நாள் வரைக்கும் கொடுத்த அடி சீனாவுக்கு பத்தலை. அதுக்கு தான் திரும்ப திரும்ப வந்து நம்முடைய எல்லைக்குள்ளே வந்து சீண்டிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்மக்கிட்ட சீனா அடி வாங்கினதுனால சீனா வந்து அப்படியே அமைதியாக போயிடாது. அது எப்போ வேணாலும் தன்னுடைய வாழை வந்து நீட்டலாம். அதனால் நம்ம அந்த வாழை ஒட்ட நறுக்கணும் அப்படின்னா தீவிரமான கண்காணிப்பில் இருக்க வேண்டும் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோடு நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.